மரணித்தவருடைய ஆவி மீண்டும் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வருமா, அந்த ஊருக்குள்ளே வருமா அப்படிங்கிறது ஒரு சகோதரருடைய கேள்வியாக இருக்குது. இது சம்பந்தமாக அந்த சந்தேகம் வர்றபடியாக ஒரு சில சம்பவங்களும் நடந்திருக்குது. அதாவது மரணித்தவர் அவருடைய வீட்டு கதவை தட்டினதாகவும் அதே குரலில் கூப்பிட்டதாகவும் பேசினதாகவும் மக்களிடத்தில் சில வதந்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. சிலருடைய வாக்குமூலங்கள் எப்படி இருக்கின்றால், ஒரு சிலர் மரணித்ததுக்கு பிறகு அந்த தெருவில் போகும்போது அவரை நாங்கள் கண்டோம், அப்படி சத்தங்கள் கேட்டுச்சு, கதவை தட்டுச்சு, இப்படியான சில பயங்கரமான நிகழ்வுகள் நடந்திருக்குது அப்படி என்று சொல்லி ஒரு சிலர் சொல்கிறதும் உண்டு. ஆக இதுக்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மரணித்தவருடைய ஆத்மா வந்து 40 நாள் அவர் இருந்த இடத்தை சுற்றிக்கிட்டு இருக்கும். அவருக்கு கடன்கள் இருந்தாலோ அல்லது அவர் பெரிய பாவங்கள் செஞ்சிருந்தாலோ அவருக்கு கபரில் தூங்க முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கருத்துக்களையும் சொல்லுவாங்க. இது சின்ன குழந்தைகள்கிட்ட பெரியவங்க கதையாக கூட சொல்லி மக்களிடத்தில் ஒரு பெரிய பீதியும் பயமும் உண்டாயிட்டே இருக்குது. ஆக இந்த கேள்வி வாரத்துக்கான நியாயம் இப்படி இருக்குது. இது சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தா, அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஃமினின் 100வது வசனத்தில் மரணித்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இடையில் கியாமத்து நாள் வரை ஒரு திரை உண்டு, பைனஹுமா பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். மரணித்து விட்டார்கள் என்றால் உயிரோடு இருப்பவர்கள் கியாமத்து நாள் வரை அவர்கள் சந்திக்க முடியாத ஒரு திரை விழுந்துவிடும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் வந்து இந்த உயிர் மரணித்து விட்டால் அந்த உயிரை எடுக்கிற சம்பந்தமாக திருக்குர்ஆன்லையும் ஹதீதுகளையும் பல இடங்களில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். ஹதீதும் அல்லாஹ்வுடைய வஹி தானே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த உயிரை கைப்பற்றி மலக்குமார்கள் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த உடம்பு இங்கே இருக்கும். இந்த உயிரை கொண்டு போகும்போது அல்லாஹ் தஆலா அந்த மலக்குக்கு கட்டளையிடுவான், உக்துபு கிதாப அபிதி ஃபி இல்லியின், இல்லியூன் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்களுடைய பெயர் பட்டியல் எழுதக்கூடிய ஏட்டில் அந்த எழுதிடுங்க அப்படின்னு சொல்லுவான். பாவிகளாக இருந்தால் சிஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த நரகவாதிகளுடைய பெயர் பட்டியல் எழுதக்கூடிய அந்த ஏட்டில் எழுதிவிடுங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு உயிதுஹில் அருத், அதை பூமியில் அதை ஆலமுல் பர்சக் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த திரையுலக வாழ்க்கை, அதை கபருடைய வாழ்க்கைன்னு சொல்கிறோம், அந்த கபருடைய வாழ்க்கைக்கு அந்த உயிரை திருப்பி விடுறாங்க. ஆக உயிரோடு இருப்பவர்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ மரணித்த இடத்துல அந்த மையத்து குளிப்பாட்டின இடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த ஆவி அந்த உயிர் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும் அப்படின்னு ஒரு கோப்பையில் தண்ணி வைப்பாங்க. தண்ணி வைக்கும்போது அந்த மணல் மண் அப்படியே தூத்து அப்படியே அது துப்புரவாக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கோப்பையில் மண் வைப்பாங்க. அந்த மண் வச்சு அந்த இடத்துல குர்ஆன் ஓதுறது, சில பாத்தியாக்கள் ஓதுறது, இப்படியான பரம்பரை பழக்கங்கள் ஒரு சில கிராமங்களில் உண்டு. 3வது நாள் கத்தம் ஓதிட்டு அந்த கோப்பையை போய் பார்த்தா தண்ணி அரவாசி குறைஞ்சிருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆத்மா வந்து உயிர் கொடுத்து தண்ணி குடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா அந்த கோப்பையில் தண்ணி குறைஞ்சிருக்கு, இது காலடி எதுவுமே இல்லைன்னா உயிர் வந்து குடிச்சிட்டு போயிருக்குது அப்படி தான் மக்களுடைய நம்பிக்கை. அந்த இடத்துல மனித காலடியை தான் தேடுவாங்களே தவிர பூனை காலடியெல்லாம் தேட மாட்டாங்க. ஏதோ ஒரு விலங்கு தண்ணி வச்சா குடிச்சிட்டு போகாமலாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை. தாராளமாக நம்ம மையத்து இருந்த இடத்துல அந்த ரூமில் அந்த வீட்டில் சாதாரணமாக நம்ம வாழலாம் போகலாம், அதெல்லாம் வரவே மாட்டாது, அது அல்லாஹ்வுடைய இப்படி ரொம்ப கடினமானது, திரும்பி வர்றதில்லை, இது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்களே, நம்ம கண்டோம், காதால் கேட்டோம், கதவை சத்திச்சு தட்டிச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, அந்த குரலை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிலது ஒன்று இன்னொன்றாக பெருகி மருகி வந்த கதைகள் ஒரு சிலது இருக்குது. ஒரு சின்ன சத்தம் ஒன்று, அதை ஒரு ஆள் சொல்ல போய் அது அப்படியே இன்னொன்றாக போய் அது இன்னொன்றாக மாறி இப்படியே வந்த கதைகள் நிறைய கதைகள் இருக்குது. ஒரு வார்த்தையை சொல்லும்போதுங்க அந்த வார்த்தை அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வேறு ஒரு விஷயமாக என்ன செஞ்சிடும், வந்துடும். அதுக்கு நிறைய மக்களிடத்தில் என்ன செய்யுது, நிறைய உதாரணங்கள் இருக்குது. உதாரணமாக ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான், கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அந்த வாந்தி எடுத்த மனுஷனை பார்த்துட்டு போய் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, ஐயோ அவன் வாந்தி எடுக்கிறான், அப்படியே கருப்பாக வருது அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டுட்டு போய் அவர் போய் மாமா வாந்தி எடுத்துறான், அப்படியே காக மாதிரி கருப்பான் அப்படின்னு அவன் போய் சொல்கிறான். அதை போய் இன்னொருத்தன் போய் சொல்லும்போது அப்படியே காகம் காகமாக வாந்தி எடுத்தானாமே அப்படின்னு சொன்னோன்னு அதை கேட்டுட்டு இன்னொரு போய் ஒரு ஆள் பயங்கரமாக அந்த ஊரில் பெரிய அதிசயம் நடக்கிறான், என்ன அதிசயம், அப்படியே வாந்தி எடுக்கிறானா வாய்க்குள்ளேருந்து காகம் பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு.
ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படியே மருகி வரும் பாருங்க. இப்படி ஏதோ ஒரு சத்தத்தை சொல்ல அந்த ஆள் தான் வந்தார், அதை கதவை தான் தட்டினார் அப்படின்ட்டு மருகி அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வந்த கதைகள் நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த சத்தம் கேட்டது இருக்குது, அது ஹலுசினேஷன் என்று சொல்கிறது. மரண வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த நெருங்கின உறவினர்களுக்கு அந்த ரொம்ப பெரிய ஒரு கவலை இருக்கும், அந்த இளவிறக்கம்னு சொல்லுவாங்க. அந்த இளவிறக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மனிதன் பேசின மாதிரி, அவர் இருமிக்கிட்டு வந்த மாதிரி, அவர் சத்தம் போட்ட மாதிரியான மாயை தோற்றங்கள் உண்டாகும். இது ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புலன்களின் புரல்வு, அப்போ ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கும்போது அவர் வந்த மாதிரியே இருக்கும். அதை நம்ம பழையவர்கள் சொல்வார்கள், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்றையே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்த மாதிரி இருக்கும். நம்ம போஸ்ட்மேனை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், நமக்கு முக்கியமான ஒரு லெட்டர் வரும், வீட்டு கடவுளை பெல் பண்ண மாதிரி இருக்கும், கதவை தட்டின மாதிரி இருக்கும், சார் போஸ்ட் அப்படின்னு சொன்ன மாதிரியே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அப்படித்தான் நமக்கு தெரியும். அப்போ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இதெல்லாம் ஹலுசினேஷனால் ஏற்படக்கூடியது. எனவே அல்லாஹ் இப்படி சொல்கிறான் திருக்குர்ஆனில், மரணித்தவர்களுக்கு உங்களுக்கும் இடையில் கியாமத்து நாள் வரை திரை உண்டு என்றால் அவங்கெல்லாம் திரும்பி வர்றது இல்லை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்னொன்று சொல்லுவாங்க, மரணித்தவரோடு ஒரு ஜின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஜின்னு அவர் குரலில் பேசிக்கிட்டு வருது அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு கருத்து தான். அல்லாஹ்வுத்தாலா ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு ஜின்னை மலக்கையும் பேச்சு படைச்சிக்கிறான். அந்த ஹதீஸில் இருக்குது, அந்த ஜின்னு வந்து அவர் குரலையெல்லாம் அலைஞ்சு திரியுங்கிறது எந்த ஹதீஸ்லேயும் ஆதாரத்திலையும் இல்லை, அது நிரூபிக்கப்படாத ஒரு உண்மை அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த பீதி பயத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடையணும். அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வோம் நாங்கள்.